எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது வந்து மிகப்பெரிய கனவு. அந்த வீடு கல் மண் வச்சு மேஸ்திரி வச்சு அப்படிலாம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு பதிவு ஒன்று இருக்குல்லையா மைண்டில், அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடம் வந்து நல்லா சொஃபிஸ்டிகேட்டாக நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு. காரணம் வந்து கண்டெய்னர் வேணும். வீடு என்பது தங்க ஒரு இடம் என்பதை தாண்டி பல உணர்வுகள் சேரும் ஒரு கூடாக இந்திய சூழலில் கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட வீடுகள் சிமெண்ட் இரும்பு கம்பிகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பயனற்று போன ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி தரமான வீடுகளை உருவாக்க முடியும் என்று உணர்த்தியிருக்கிறார் வான்மதி. இந்த துறையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் வான்மதி 300க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் வீடுகளை கட்டியுள்ளார். நீங்கள் அந்த ரோட்டோரம் பஞ்சர் கடைகள் பார்த்துருப்பீங்களா, அதை மாதிரி நான் இன்னொருத்தங்க இடத்துல ஒரு ஓரமாக ஒரு மரத்தடிக்கு கீழே ஒரு வெல்டிங் மிஷின், ஒரு கட்டிங் மிஷின், ஒரு வெல்டர் என்னுடைய கணவர், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் உக்காந்துருப்போம் வர வண்டிகளுக்கெல்லாம் வேலை பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு கண்டெய்னரை நாங்களே ஒரு நாள் ஒரு பாதி கண்டெய்னர் கட் பண்ணி ஒரு ஜன்னல் வச்சு உட்கார ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, அப்புறம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தோம், ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது போட்டு தரலாமே இந்த கண்டெய்னரை. சென்னை, தூத்துக்குடி இதை மாதிரி இடங்களில் போர்ட்டில் வந்து ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 10 இல்லை 15 கண்டெய்னர் வந்து ஸ்கிராப் சொல்லி ஹோல் பண்ணிடுவாங்க. அதை மாதிரியான பாக்ஸஸ் தான் நாங்கள் வாங்குவோம். வாங்கிட்டு அதை கிளியர் பண்ணி டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் ஹோல் இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு, ரஸ்டி இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி ஜிங்க்ரோமேட் பெயிண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் டாப் கோட் பண்ணி இவ்வளோ வேலைகள் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை அழகுபடுத்திடுவோம் டேமேஜஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ, விண்டோ என்ன சைஸு, பெட்ரூம் என்ன சைஸு, பாத்ரூம் எப்படி வேணும், கிச்சன் எப்படி வேணுங்கிறது ஆஸ் பர் கிளைண்ட்ஸ் ஐடியா நாங்கள் வந்து செட் பண்ணி ஒரு வீடாவோ ஒரு ஆஃபீஸாவோ கையில் கொடுப்போம். 1 கிலோகிராம் சிமெண்ட் அதோடைய உற்பத்தியில் மட்டும் ஏறக்குறைய 1 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு கட்டிடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய இரும்பு கம்பிகள் சிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து கணக்கிட முடியாத அளவு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கத்தில் கட்டுமானங்களுடைய செலவீனங்களும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதும், அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு மிக பெரும்பாலான மக்கள், ஒரு பின்தங்கி அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் இங்கே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நாங்கள் இந்த 20 ஃபீட்டில் ஃபுல் இன்சுலேஷன் பண்ணி எலக்ட்ரிக்கல் பண்ணி 3 விண்டோஸ் கொடுத்து, ஒரு மெயின் டோர் கொடுத்து, வீட்டுக்கான மரக்கதை உள்ளே கொடுத்து, கிச்சன் செட்டப்பு, பெட்ரூம் செட்டப் வித் அல்மேரா, பாத்ரூம் செட்டப் செட்டப்னால் அது உள்ளே எல்லாமே இருக்கும், டைல்ஸ் போட்டு, வெஸ்டர்ன் கிளாசெட், வாஷ்பேஷின், ஷவர் டைப் எல்லாமே உள்ளே இருக்கும். இது 3 லேக் அப்படியே. அதேமாதிரி கஃபே நிறைய, இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து வெளியில் வந்து ஒரு ஹோட்டல் ஒரு மாடலாக வைக்கணும், சின்னது ரொம்ப சின்னது 10x8 கீழே பால்கனி ஸ்டெப்ஸ் கொடுத்து மேலே. நிறைய இடத்துல பார்த்தேன், என்னோட ஸ்டைலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்றதுக்காக ஒரு ஷாப் நார்மலாக பார்க்குறதோட ஒரு கண்டெய்னர் டைப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இதை சூஸ் பண்ணேன். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா நம்ம மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஷாப்பை மூவ் பண்ணலாம், அட்ராக்டிவாக இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு, ஒர்க் பண்ணுறதும் ஈஸி. இப்போ ஒரு பில்டிங்காக இருந்ததுன்னா ஒர்க் பண்ணுறதுன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சிவில் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் எதுவும் பெருசாக சிவில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, கண்டெய்னர்லேயே வந்துன்னா காம்பேக்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும்ன்றதுனால இந்த செட்டப் நானே பண்ணது. இந்த கண்டெய்னர் வீடுகள் 60 முதல் 80% வரை நமது வீட்டுக்கு ஆகும் கட்டுமான செலவுகளை குறைக்கிறது. சமீப காலமாக இந்த கண்டெய்னர் வீடுகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது மட்டுமல்லாமல் கட்டுமானத்துறை மூலம் உற்பத்தியாகும் கழிவுகளை குறைப்பதில் இந்த மாற்று கட்டுமான நுட்பங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. பிக்னிக் வர மாதிரி வர்றாங்க, முந்தியெல்லாம் வந்து ஆண்கள் மட்டும் வீட்டு ஆண்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம், இப்போல்லாம் வீட்டு அம்மா மாமியார் பொண்ணு ஒய்ஃபு இவங்க தான் முடிவெடுக்கணும், எனக்கு இந்த கலர் வேணும், இப்படி தான் வேணும், என்னுடைய ரூம் வந்து எப்படி நீங்கள் கொடுத்துருங்க, எப்படி எனக்கு தனியாக ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டி என் ஜன்னல் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க, அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி ஒன்று போட்டு கொடுங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பப்ளிக் கிட்ட இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹாப்பி இதில்.
அதே நேரத்தில் இதில் ஒரு சில சிறிய குறைபாடுகளும் இல்லாமல் இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பொதுவாக அந்த கண்டெய்னர் ஹவுசஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம லோக்கலாக பார்க்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் வேறு. இது கூடுதலாக இந்த இடத்துல ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்டுக்கு அல்லது தமிழ்நாட்டு பின்னணியில் இதனுடைய சாதக பாதகங்களை கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ கண்டெய்னர் வீடுங்கிறத வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு ஒரு மாற்றாக பார்க்குறோம். சூழல் பாதிக்காத மாதிரி, லேபர் ப்ராப்ளம் வராத மாதிரி, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது, இதெல்லாம் ஒரு மாற்றாக கண்டெய்னர் பார்க்குறோம். இப்போ கண்டெய்னருடைய டச் இல்லாமல் கமர்ஷியலே இல்லை. வீடுகள் தாண்டி ஆஃபீஸாக இருக்கட்டும், பெரிய மால், ஹாஸ்பிட்டல், கல்யாண மண்டபம், இதெல்லாம் கண்டெய்னரில் வந்ததுன்னா நமக்கு நல்லது. என்னுடைய பிஸ்னஸ்க்காக சொல்லலை, மக்களுடைய ஃபாஸ்ட் லைஃப்க்கு இது கொஞ்சம் நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன்.